Hi friends, welcome to Thagaval, Maiyam channel. In this video, we will see what we are going to do. Aadhar card address change. Proof is the head of the family proof of address change. How do we apply this common portal in the address change? We will see what we are going to do in this video. If you are marrying a new marriage, you will see what you are address change. That is the father's address is correct. You will use aadhar card aadhar card illa appadina avangala vera edha proof use panni unga family la irukkudiya aadhar card la neenga address change vandu pannalam idukkena specific ah ungaloda per laye address irukkanum appindrathu kediyadu so adha eppadi apply pandrathu appindrathu adoda procedure pathi dhaan detail ah indha video la namba paaka porom indha video ungalku useful ah irundhuchina last varaikku paarenga and unga friends kudiyum share pannikonga idhu dhaan aadhar oda official website adhaadu namba download pandrathu adukku la vandu thani website irukku idhu common ana website So, in the website, we will change the address. The website is in the description. This is my aadhar website. In the website, we will first log in. So, click the login option. Next, in the page, we will send the aadhar number. In the captcha, send OTP. Aadhar is registered mobile number. OTP. And the OTP enter. We will log in. So, log in. We will have a dashboard. இதுல வந்து நம்ம மூணாவது இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்டேட் சர்வீஸ் அப்படினு கொடுத்திருக்காங்கல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படிங்கறது ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்ட் அட்ரஸ் அப்டேட் அப்படினு சொல்லி இரண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஸ்டெப் வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீஸ் என்டர் தி ஆதார் நம்பர் ஆஃப் யுவர் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி ஃபெட்ச் தி அட்ரஸ் ஃப்ரம் தி டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா யாரோட ஆதாரை பேஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறோமோ அவங்களோட ஆதாரை நம்ம என்டர் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படினா அவங்களோட அட்ரஸ் வந்து நமக்கு காட்டிரும் சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் சோ 18 வயசுக்கு மேல இருக்க கூடியவங்கள வந்து நம்ம ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியா வந்து எடுத்துக்கோ அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க செகண்ட் வந்து என்ன அப்படினா ப்ளீஸ் அப்லோட் தி ப்ரூஃப் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் இல்லனா டாக்குமெண்ட் தட் ஹேவ் யுவர் நேம் அலாங் வித் யுவர் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் கிளியர்லி மென்ஷன் அதாவது இப்ப நீங்க யாரோட ப்ரூஃப் வச்சு மாத்த போறீங்களா அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படி இல்லனா உங்களோட ஏதாவது ப்ரூஃப் இருக்கு இல்லையா அவங்க பேர் அதுல மென்ஷன் பண்ணிருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரூஃபும் வந்து கிளியரா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க மூணாவது ஸ்டெப் வந்து இந்த டீடைல்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கரெக்ஷனுக்கான 50 ரூபீஸ் நம்ம ஆன்லைன்லயே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் சோ பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடும் சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நீங்க என்ன பண்ணனும்னா உங்களோட ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் இருப்பாங்கலையா அவங்களுக்கு சேம் இதே வெப்சைட்ல போய் லாக் இன் பண்ணீங்கனா அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும்னு சொல்றாங்க சோ தே வில் ரிசீவ் எ ரிக்வெஸ்ட் ஃபார் அட்ரஸ் ஷேரிங் அப்படினு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ அவங்க வந்து அத அக்செப்ட் பண்ணனும் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா சோ இதுல மட்டும் நீங்க அப்டேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கனா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது திரும்ப நீங்க என்ன பண்ணனும்னா யாரோட ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கு செப்பரேட்டா நீங்க லாகின் பண்ணி அவங்க டேஷ்போர்ட்ல அவங்களுக்கான ரிக்வெஸ்ட் வந்திருந்தா அது அவங்க அக்செப்ட் வந்து கொடுக்கணும் திஸ் ஆப்ஷன் டு அக்செப்ட் ஆர் டிக்ளைன் தி ரிக்வெஸ்ட் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் ஷல் பீ வேலிட் ஃபார் 30 டேஸ் ஃப்ரம் தி கிரியேஷன் ஆஃப் தி ரிக்வெஸ்ட் ஓகேங்களா சோ இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் தான் கொடுக்கறோம் இத கிரியேட் பண்ணி 30 டேஸ் குள்ள அவங்க என்ன பண்ணனும்னா அக்செப்ட் இல்லனா டிக்ளைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ நீங்க அவங்களோட அக்கவுண்ட்லயே போய் லாகின் பண்ணி அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க சோ இதுல நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகும் சோ இப்போ வந்து இத காமன் போர்ட்டல்லே பண்றதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க யாருக்கெல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும்ோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல இப்போ வந்து உங்களோட ஆதார்ல இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க சோ அது வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன டீடைல்ஸ் கொடுக்கணும்னா டீடைல் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலில ரிக்வயர்ட் ஃபார் தி அப்டேட் அப்படினு கேட்டுப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆதார் நம்பர் அடுத்து வந்து மொபைல் நம்பர் வந்து தேவையில்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்டுப்பாங்க அவங்க உங்களுக்கு ஃபாதரா கார்டியனா ஹஸ்பண்டா மதரா அதர்ஸா வைஃப் அப்படின்னு கேட்டுப்பாங்க அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டுப்பாங்க அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து போட்டோ அண்ட் டேட் ஆஃப் பர்த் இந்த கார்டு அதாவது சிஜிஹெச்எஸ் இந்த மாதிரி இஷ்யூ பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ண ஐடி கார்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் சர்டிபிகேட் இருந்தா கொடுக்கலாம் பாஸ்போர்ட்ல அவங்க பேர் இருந்தா கொடுக்கலாம் பென்ஷன் கார்டு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அதிலே கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ இதுல செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல அவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க
சோ இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்றோம் இல்லையா, அந்த ப்ரூஃப்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ரேஷன் கார்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்களோட பேர் வந்து ரேஷன் கார்டுல கண்டிப்பா இருக்கணும். சோ அவங்களோட இமேஜ் வந்து ரேஷன் கார்டுல கண்டிப்பா இருக்கணும். சோ அவங்க தான் வந்து உங்க ஃபேமிலியோட ஹெட்டா வந்து ரேஷன் கார்டுல இருக்கணும்ன்றதை தெளிவா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்து வேலிட்ல இருக்கணும், இப்போ நீங்க கரெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கணும். சோ இந்த ஆப்ஷன் எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான ரிக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கான ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. சப்போஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த ஆப்ஷனே வந்து கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல போயிட்டு அந்த அவங்களோட ப்ரூஃப் நீங்க கொடுத்தீங்களே, அந்த ப்ரூஃப் இங்க செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ப்ரூஃபை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல கண்டிப்பா உங்களோட பேர் வந்து இருக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டா இருந்தா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவர் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட்ல வந்து ஸ்பௌஸ் நேம் அப்படின்ற ஒரு காலம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான் அவங்க பாஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆதார் கூட, அதாவது நீங்க உங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க கொடுத்தீங்களா அவங்களோட ஆதார் கூட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் ஷோ பண்ணிருப்பாங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா உங்களுக்கான எஸ்ஆர்என் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். நீங்க வந்து இந்த 50 ரூபீஸ் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரோட ஆதார பேஸ் பண்ணி உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட லாகின்ல போயிட்டு அவங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஆதார்ல வந்து அட்ரஸ் சேஞ்ச் வந்து ஆகும். ஸோ இந்த மெத்தட் இப்போ வந்து எனேபிள் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால யார் யாருக்கெல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுமோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயினான விஷயமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இப்போ உங்க பேர்லயே அட்ரஸ் இருந்தா தான் மாற்ற முடியும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. நம்ம ஃபேமிலியில நம்ம அப்பாவோ அம்மாவோ அவங்க அட்ரஸ் இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நம்ம கண்டிப்பா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.